பாருங்க Dress எல்லாம் பண்ணிட்டு அப்படியே வந்து garden videos வந்து போட்டு ரொம்ப நாள் ஆனதுனால நிறைய காய்கறிகளும் அறுவடைக்கு இருக்கு. நாம நிறைய புதிய காய்கறி செடி எல்லாம் நட்டு வச்சிருக்கோம். வாங்க அப்படியே உங்களுக்கு ஒரு garden update காமிக்க போறேன். சோ இந்த தோட்டத்தை பாருங்க फ्रेंड्स. இது வந்து பச்சை மிளகாய், அப்புறம் வழுதனங்கா, அப்புறம் பட்டர் பீன்ஸ், அதுக்கடையில கொஞ்சம் ரோஜா பூக்களும் பூத்துருக்கு பாருங்க. இது பாருங்க फ्रेंड्स, சிவப்பு ரோஸ் ஆப்பிள். இது ஆல்ரெடி நான் அறுவடை பண்ண வீடியோ எல்லாம் போட்டுருப்பேன். இதுல வந்து இந்த நரிச்சி இருக்குல்ல வவ்வால். சோ இந்த வவ்வால் வந்து ராத்திரி கூட்டம் கூட்டமா ஒரு 10 15 அண்ணம் வந்து அப்படியே இந்த காய்கள் குட்டி காய் தான், இன்னும் அது விளையல, ஃபுல்லா அடிச்சு போட்டுருக்கு பாருங்க. முள்ள எல்லாம் வச்சிருக்கோம், பட் என்னால அந்த வவ்வால விரட்ட முடியல. கீழே பாத்தீங்கன்னா அவ்வளவு காய்கள் இருக்கும். சோ 2 கிலோ இருக்கும் நினைக்கிறேன் தக்காளி. என்ன சவுண்ட் போடுங்க. பெருசா வரும் அப்படியே விட முடியாது பாருங்க இந்த காயெல்லாம் இது ஆக்சுவலி வளைஞ்சு படிக்கல அந்த ஒரு பூச்சி வந்து அப்படியே தொற்று மாதிரி வந்துதான் இப்படி ஆகும் இல்லைன்னா இந்த பாவக்காய் பெருசா வந்து வரும் அப்படிப்பட்ட ஒரு வெரைட்டி தான் பட் இப்படிதான் கிடைக்கும் பாகக்காய் கசக்கும், ரொம்ப சத்து மிகுந்தது. அப்படி பச்சாவே ஜூஸ் எல்லாம் குடிச்சா வெயிட் ரிடக்ஷன் ரொம்ப நல்லது, டயபெட்டிஸ்க்கு எல்லாம் ரொம்ப நல்லது. இதெல்லாம் அப்புறமா பறிக்கலாம். ஓகே. சோ வழுதனங்க பாருங்க, நல்லா காய்ச்சிருக்கு. சோ இந்த செடி இப்பதான் நட்டு வச்சது, இதுதான் ஃபர்ஸ்ட் வழுதனை நான் பறிக்க போறது. சோ இன்னொரு செடி இருக்கு பாருங்க, இது வந்து கத்தரிக்காய் கிடையாது, வழுதனை தான். அது இந்த வயலட் வழுதனங்க. சோ இது நல்லாவே விளைஞ்சிருக்கு. இந்த காய பறிக்கணும் எனக்கு இன்னைக்கு பாருங்க. சோ வழுதனங்காயும் பறிச்சாச்சு. அப்படியே தோட்டத்துல இருந்து எனக்கு சாம்பார் அவியல் இதெல்லாம் எனக்கு ரெடி. கொஞ்சம் ரோஜா பூக்களும் இடையிடையே வச்சிருக்கேன் பாலினேஷனுக்கு. நல்ல வெயில் படுற இடம். சோ ரோஜா பாருங்க அழகா பூத்துருக்கு. இது வந்து நாட்டு ரோஜா, நல்ல அழகான பூ. இல்ல இது நீங்க பாக்குறது வெல்வெட் ஆப்பிள் மரம். சோ ஏற்கனவே நான் போன வருஷம் ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் வந்து வெல்வெட் ஆப்பிள்ல வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் என் கார்டனிங் பிளாக்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிகப்பு வெண்டைக்காய் செடி நான் யூஷுவலி க்ரோ பேக்ஸ்ல அப்படி தான் நான் வச்சிருந்தேன். பட் இப்போ மண்ணில் நட்டு பார்க்குறோம், நல்லா தான் முளைச்சிருக்கு. சோ இடையில கொஞ்சம் புல்லெல்லாம் முளைச்சிருக்கு, அதையெல்லாம் இனி பிடுங்கி அதை கிளியர் பண்ணோம். சோ இனி உரம் போட்டு நம்ம நல்லா இதை தண்ணி எல்லாம் அடிச்சு பாதுகாத்தோம்னா பெருசா வளர்ந்து நிறைய காயை தரும் அப்படின்னு நான். சோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி வெண்டைக்காய் செடி பத்தி வீடியோ டீட்டெயிலா போட்டிருப்பேன், அது எப்படி நடணும்
அதோட சாயில் கலவை, அதாவது மண் கலவை என்ன, என்ன உரம் போடணும்னு கம்ப்ளீட் டீடைல் வீடியோ என்னோட சேனல்ல கார்டனிங் விளாக்ஸ்ல இருக்கும். ஜஸ்ட் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தோட்டத்துக்கு தேவையான சாணி உரம் எல்லாம் வாங்கியிருக்கோம் பாருங்க. விவசாயம், பல் மருத்துவம் எல்லாம் சைட் பை சைட் தான். சோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளவு அறுவடைன்ட்டு. இன்னும் நிறைய நீங்க நேரம் இல்லை, அடுத்த வீடியோ போடுவேன். அடுத்த அறுவடை பண்ணி உங்களுக்கு தோட்டம் ரவுண்ட் அப் எல்லாம் காமிப்பேன் பாருங்க. பாகக்காய், தக்காளி, கீரை, கீரை இன்னும் நிறைய நிக்கி, கத்தரிக்காயும் என்ன இருக்கு, பச்சை மிளகாய் இன்னும் ரெண்டு மூணு செடிகள் இருக்கு பாருங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு அப்ரிசியேஷன் சொல்கிறீங்க, நாங்களும் இன்ஸ்பயர் ஆகிறோம், கார்டன் வச்சுருக்கோம்லாம் சொல்கிறீங்க, ரொம்ப நன்றி. ஸோ வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.